நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை, நான் உங்கள் நேமிராஜ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க தான் நம்ம வேட்டைக்காரங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட கோழி சேவல்லாம் நிறைய நின்றுச்சு. அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு பார்ப்போம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி நேற்று முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் வேட்டைக்காரர்களுக்கு வந்து நம்ம நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பேரே வந்து வேட்டைக்காரங்க, வேட்டை நாய்கள். இவங்க வந்து நம்ம கறி வாங்கி போடுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து வேட்டைக்கு இதெல்லாம் கொண்டு போக முடியாது. இவங்க வந்து நான் எப்போவுமே இவங்களுக்கு கறி வாங்கி போட்டுருவேன், வாரத்துக்கு ரெண்டு தடவை வாங்கி போட்டுருவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஃபுல் நல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். புரட்டாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு மாதம். எப்படா முடிய முடியாது, நான் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜு, வெஜிடேரியன் தான் நாங்கள் ஃபுல்லாகவே. பட் இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் நான் அப்பப்போ சாப்பிட்ருவேன். இவங்களுக்கு கம்பல்சரி நமக்கு இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு கம்பல்சரி நம்ம வாங்கி வச்சுருவோம். பாருங்க ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ இவங்களுக்கு தான் வரும்போதே சேவல்களுக்கும் மண்ணீரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் சில பட்டாங்கெல்லாம் இருக்குது. ஸோ பட்டாங்களை வந்து ஒரு பத்து நாள் கையில் வச்சுருந்து டப்னி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாகுகளுக்காக மட்டும் இந்த வீடியோ பண்ணுறது. இவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு காட்டுறதுக்காக. அதுலேயும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் வந்து நம்ம நிறைய ப்ரீட் பண்ணுவோம். நான் எக்கச்சக்கமாக ப்ரீட் பண்ணுவேன். அந்த விடைங்க குஞ்சுங்க பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு நிற்காது, எதுவுமே என்கிட்ட நோய் வந்து சாகாது. ஏன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் என்னோடய பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அது வந்து வீடியோக்காக எடுத்த மெயின்டெனன்ஸ் கிடையாது, எப்போவுமே நான் பண்ணுறது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வெளியிலேருந்து வர மிருகங்க, அதாவது நான் இதே மாதிரி இன்னொரு நாயங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடும். நல்லா வளர்ந்த சேவல் வடைங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு போட்டு போய்டும். சாப்பிட்டுட்டு போனாலும் நம்ம சரி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏதோ ஒன்று, அதுவும் ஒரு இயற்கையோட சூழலே அது தானே, ஒன்று அடித்து ஒன்று வளர்கிறது தான். அதனால் சாப்பிட்டு போனாலும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் இது வந்து கடிச்சு போட்டுட்டு போய்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீரி குஞ்சு இறக்கி நம்ம இறக்கி விட்டுருவோம், அன்னி தான் இறக்கி விடுவோம். பார்த்திங்கன்னா பத்து குஞ்சு கூட்டு போவோம், வரும்போது நாலு அஞ்சு தான் கூட்டுட்டு வரும். அந்த ஒரு பத்து நாளுக்குள்ளேயே காலி பண்ணிவிடுங்க மொத்தத்தையும். அந்த அளவுக்கு கீரிங்களோட அட்டகாசம் அதிகமாக இருந்துச்சு. இது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லராக ஒருத்தர் இருப்பார், உடும்பு. அது எங்கே இருக்குது எப்போ வருதுன்னே ஒன்றுமே தெரியாது. பொட்டை மொட்டை கத்திக்கிட்டே இருக்கும். நான் சுற்றி சுற்றி தேடுவேன், மேலெல்லாம் அந்த பறவைலாம் ஏதாவது தூக்குதான்னு கூட பார்ப்பேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம கண்ணில் மாட்டாது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டினவர் தான் இந்த உடும்பு. அவர் அப்படியே லாபகமாக வந்து தூக்கிட்டு போவார் கோழி குஞ்சுங்களை. அந்த மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து இழப்பு வந்துருச்சு. நான் வந்து இந்த சேவல் கோழி வளர்க்குறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், சேவல் கோழி வச்சுருக்கீங்களா, இந்த வீட்டுக்கு கேமரா வைக்கிறது அது வைக்கிறது இது வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. நாய் வளங்க, அதுலேயும் ஃபாரின் டாக் வளர்க்காதீங்க. ஏன்னா நம்ம நாயின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துக்கணும், நம்ம அதுங்களை பார்த்துக்கிற மாதிரி டாக் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம வீட்டு பொருளுங்களை பாதுகாக்கணுமே தவிர அதுங்களே கடித்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு சிறந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாகு, இந்த மாதிரி வேட்டை நாய்ங்க. இவ பேர் தான் பார்த்தீங்கன்னா பப்பு, நம்ம வீட்டில் ப்ரீட் ஆனது. ரொம்ப ஷார்ப்பு, அதாவது கோழிங்களுடைய பர்டிகுலராக அந்த தாய் கோழிங்களுடைய ஒவ்வொரு வாய்ஸையும் பக்காவாக ரீட் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த மாதிரி கத்துதோ அந்த மாதிரியான ஒரு இன்னலில் மாட்டின்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி போய் நிற்கும். ஏன்னா பாம்புலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கத்தாதுங்க, ஒரே மாதிரி ஒரே இடத்துல கும்பலாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரே இடமா பார்க்குங்க. அந்த மாதிரி கோழிங்களை பார்த்தாலும் இது முன்னாடி போய் நின்றோம். பாம்பு வந்துச்சுன்னா சுற்றி 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 குலைச்சி அந்த பாம்பை வந்து நகரவே விடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பறந்து, சின்ன பறந்து மாதிரி ஒன்று பறக்கும், அடப்பான்னு சொல்லுவாங்க நம்ம சைடில்,
அது வந்து மரத்துல உக்காஞ்சாலும் பொட்ட ஒரு மாதிரி கத்தும், நமக்கு முன்னாடி போயிட்டு கரெக்டா மேல பார்த்து தான் குலைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பு, பக்காவா ரீட் பண்ணும் அதோட ஒவ்வொரு சவுண்டையும். நம்ம இவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கீரி புள்ள கிடையாது, எல்லாமே இவங்க சாப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி உடும்பு ஒண்ணுமே கிடையாது. இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சே நான் பார்த்ததுலே பாத்தீங்கன்னா ஒரு 8 கீரி நம்ம வீட்டை சுத்தி சுத்தியே நான் பார்த்துருக்கேன். சரி, ஒன்னே ஒன்று தான் நம்ம கண்ணில் மாட்டுது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 5 கீரியை நான் ஒன்னா பார்த்தேன் ஒரே இடத்துல. எதையோ ஒன்று கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க, அப்போ தான் 5 கீரியை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல ஒன்று ஒன்று பார்த்து மொத்தம் என்னோட மைண்ட் செட்டில் நான் 8 கணக்கில் வச்சுருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 பேரையுமே அந்த ஒரே மாதத்தில் காலி பண்ணவங்க இவங்க. இவங்களோட பசங்களும் இப்போ நல்லா ஷார்ப்பாக தான் ஆகிட்டு வராங்க. இவ தான் பார்த்தீங்கன்னா நாச்சியா, நம்ம நண்பர் நமக்கு கொடுத்தது ப்ரீடுக்காக. நம்ம கிட்ட வந்து 2 தடவை ப்ரீட் ஆயிருக்கு. ஓட்டம்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஓட்டம். அதே மாதிரி இவ படுத்துட்டு இருக்கிறப்ப கோழி குஞ்சு மேலே ஏறி போனாலும் சரி, சேவல் பக்கத்தில் நின்று இது சாப்பிட்ற தட்டில் இருக்கிறத சாப்பிட்டாலும் சரி, எதுவுமே பண்ணாது. அதுங்களுக்கும் விட்டுட்டு இதுவும் இதோட வேலையை சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கோழிங்க மேலே பற்று உள்ள ஒரு நாய் இது. அதே மாதிரி வேகத்தில் வந்து சரியான வேகம் ஓடுறது. நம்ம பப்பு ஆச்சும் அந்த கீரிங்க எங்கேயாவது உள்ளக்குள்ள பூந்து ஓடிருச்சு, இந்த உடம்புங்க ஏதோ பொதாரில் போய் பூந்துருச்சுன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் வந்துடும் பார்த்துட்டு. ஆனால் இவ நாச்சி சான்ஸே கொடுக்க மாட்டான். பள்ளங்கள்லாம் தோண்டியாவது உள்ளே போய் பிடிச்சி வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பு. அதே மாதிரி ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரத்தில் இது வாயிலேருந்து மீறி போகிறது எப்படி சொல்கிறது, அது வாய்ப்பே கொடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு புடி செம்மையாக பிடிக்கும். இப்போ பப்புங்களோட பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அப்படி தான் இருக்கணும்னு நம்புகிறேன். இன்னும் ஒருத்தி இருக்கா கருப்பின்னு சொல்லிட்டு, மாடியில் இருக்குது, மாடியில் சாப்பிட்டுருக்குது. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தில் 4 பேர் இருப்பாங்க, நடு சென்டரில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, சுற்று வட்டாரத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாரையுமே காட்ட முடியாது, எல்லாருமே சாப்பிட்றத காட்ட முடியாது. அதனால தான் ஒரு பீஸ் மட்டும் போட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்காக இதை மட்டும் நான் எடுத்தேன். இதோட நைட்டு தான் இவங்களுக்கு ஃபுல் டைட் பண்ணுவேன் சாப்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் தான் பப்புவோடைய அப்பா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள். இவர் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அதே மாதிரி தான், யாரையுமே வீட்டில் வீட்டுக்கிட்ட சேர்க்க மாட்டார். ஃபஸ்ட்டு இவர் தான் நிற்பார், உள்ளே என்ட்ரு ஆனதுமே அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவார் அவங்கள. அதே மாதிரி எந்த மிருகமும் இதுக்கிட்ட வந்து தப்ப முடியாது, அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பு. அதே மாதிரி ரொம்ப பாசம். இதுதான் நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கிற நம்மளோட கார்டியன் பர்பஸ். நமக்கு கேமராலேருந்து எல்லாமே இவங்க தான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சேவல் கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு நின்றுச்சு. இவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த வீடியோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்களும் சேவல் கோழி வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம நாட்டு நாயங்களை வாங்கி வளங்க, சேவல் கோழிங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஃபாரின்டாக வாங்கிட்டு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இதையும் நம்ம பார்த்துட்டு கடைசியில் அதுங்களே நம்ம கோழி குஞ்சுங்களை விடைங்களை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ நம்ம நாட்டு நாயங்களை அழிய விடாமல் பாதுகாக்குங்க. இது அழிக்கிற காலம்லாம் போயிடுச்சு, இப்போ எல்லாமே ரொம்ப ரேஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.